मैं sin inverse of sin 5 pi by 9 into cos pi by 9 plus cos 5 pi by 9 sin pi by 9 இது நம்ம கொடுத்திருக்கோம் இல்லையா அப்ப இது எந்த வடிவத்துல இருக்கு பாருங்க நமக்கு sin of a plus b equal to sin a cos b plus cos a sin b என்ன வடிவத்துல இருக்கும் அப்ப sin of a plus b sin a cos b plus cos a sin b னு இருக்கும் அப்ப அந்த a க்கு பதில 5 pi by 9 தான் b க்கு பதில 5 by 9 இருக்குது அதே போல பாருங்க sin a cos b प्लस ए कॉस ए साइन बी अंदर इतना ना साइन ऑफ ए प्लस बी नहीं रहा मां इधर हम लोग इन्हें लाइव तेरे इधर मुट्ठर में लिया इधर इधर मुट्ठर में ना हम फाइन बढ़ते पड़ो अबे इक्वल टू इन्हें ये ला साइन इन्वर्स ऑफ साइन ऑफ ये क्या लेते ला अबे साइन ऑफ ए अबे अंजी पाई बाई वन बदे प्लस ए पाई बाई वन बदे ए प्लस बी अबे दैट फोर sin inverse of இப்போ ரெண்டு ரெண்டு பேரோட சமமா மேல பைல குடிக்கலாமா அப்ப sin 5 pi plus pi divided by 9 அப்ப sin inverse of 5 pi 4 pi குடினா 6 pi அப்ப sin 6 pi by 9 அப்ப இத கேன்சல் பண்ணா 2 3 6 3 3 9 அப்ப sin inverse of sin of 2 pi by 3 இத நம்ம நானாவது क्वेश्चनல போட்டுறோம் இல்லையா இப்போ அது 2 பை பை 3 சின்ஸ் தேர்ஃபோர் 2 பை பை 3 டஸ் நாட் பிலாங்ஸ் டு மைனஸ் பை பை 2 ல இருந்து கட்டுப்படுத்த வேண்டிய நமக்கு இருக்காது இல்ல அப்ப அத நம்ம இன்னும் மாத்தி எழுதணும் அப்ப sin இன்வர்ஸ் ஆஃப் sin ஆஃப் பை மைனஸ் பை பை 3 ன்னு மாத்தி எழுதுறேன் அப்ப தேர்ஃபோர் 180 மைனஸ் தீட்டா நமக்கு sin தீட்டா அப்ப sin இன்வர்ஸ் ஆஃப் sin of pi by 3 கிடைக்கும் அப்ப therefore sin inverse of sin x நமக்கு pi by 3 therefore pi by 3 தான் அதனுடைய மதிப்பு அப்ப இந்த pi by 3 ஆனது since pi by 3 belongs to minus pi by 2 ல இருந்து இந்த இடைவெளி நமக்கு இருக்குது அப்ப இதுதான் நம்மளுடைய தீர்வாகும்